டிமோண்டி காலனிக்கு வந்தாச்சு. டிமோண்டி காலனியில் தான் நின்றுட்டுருக்கோம், மாறிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மர்மமான ஒரு பேய் கதைக்குள்ளே உங்களை இன்வைட் பண்ணுறேன். பேய் கதையாக 2019 அப்படின்னு கேட்குறப்ப நிறைய காமெடியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டுட்டு போக போகிறது சென்னையோட சென்டரில் இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலனி. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு காலனி. கிட்டத்தட்ட 200 வருஷமாகவே வந்து ஒரு பாழடைஞ்ச பேய் பிடித்த ஒரு காலனி அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா மக்கள்னாலையும் சென்னையில் இருக்கிற நிறைய வாசிகள்னாலையும் இதை வச்சு நிறைய பேர் கதை சொல்லியும் படங்கள் எடுத்தும் நம்பப்பட்டுருக்கு. இந்த வீடியோவில் சொல்ல போகிறது பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிபேட்குள்ளெலாம் போக போகிறதில்ல. அதை தாண்டி ஆராய்ந்து பார்க்குறப்ப இந்த டிமோண்டி காலனி, இது வந்து நம்ம ஊரில் ஏரியா பேர்லாம் கேட்டோன்னா வந்து கே நகர், அண்ணா நகர் இப்படி தானே ஏரியா இருக்கும். இது என்ன டிமோண்டி காலனி, பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. வெல், டிமோண்டி அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட்டுகீஸ் பிஸ்னஸ்மேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்குறப்போ வந்து நம்ம ஒரு பேய் கதையை மட்டும் கேட்க போகிறது கிடையாது, மனசில் வந்து சில்ஸ் வர மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்க போகுது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் சென்னையிலே வந்து கொடிக்கட்டி பறந்து அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸோட பாதி இடத்த வந்து தன்னோட சொத்தாக வச்சுட்டு இருந்த இந்த டிமோண்டி அப்படிங்கிறவர் சீரழிஞ்சு அழிஞ்சு போன ஒரு கதை. கண்டிப்பாக பேய் கதைக்கு வந்து சந்தோஷமான எண்டிங் இருக்குது, கரெக்டாக சோகமான எண்டிங் தான். அந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமும் இருக்குது. இந்த இடத்துக்கு நான் பர்சனலாக போய் இப்போ பார்த்தேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ இந்த முடிகிறப்போ அந்த வீடியோவையும் நான் சேர்த்து உங்ககிட்ட ஆட் பண்ணி சொல்கிறேன். இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிமோண்டி காலனியை பற்றி, டிமோண்டி காலனி பார்த்தவங்களுக்கு இது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சிடும். பார்க்காதவங்களுக்கு என்ன இடம் இது, இந்த இடத்துல வந்து இருக்காதவங்களுக்கு இது என்ன இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது, கரெக்டாக இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, நம்ம ஊர்லேயே நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற ஆழ்வார்பேட்டை ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டோட பேர் தான் டிமோண்டி காலனி. இதுக்கு ஏன் டிமோண்டி காலனி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி டிமோண்டி அப்படின்ற ஒரு போர்ட்டுகீஸ் பிஸ்னஸ்மேன் வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் பிஸ்னஸ் பண்ணப்போ அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு காலனி தான் இது. இன்ஃபேக்ட் அந்த காலனி மட்டும் இல்லை, அதில் வந்து சென்னையிலே நிறைய இடங்கள் உருவாக்கியிருக்காரு. இந்த இடம் வந்து பர்சனலாக அவருக்கு ரொம்ப க்ளோஸ் இடம்னு இங்கே அவர் தங்கவும் செஞ்சிருக்காரு. அந்த இடத்தோட மூலையில வந்து ஒரு பார்க்கும் வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த டிமோண்டி பார்க்னு சொல்லப்பட்ட பார்க் வந்து இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி பார்க் அப்படிங்கிற பெயர் மாற்றி சொல்லப்பட்டு இருக்கு. இவ்வளவு சொல்லப்படுற இந்த டிமோண்டி காலனியில வந்து அமானுஷ்யமான விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா, எதனால இங்க பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூணு விஷயங்கள் பிரிடாமினா அந்த ஏரியால இருக்கிற மக்கள் நம்புறாங்க, நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த டிமோண்டி காலனி அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த டிமோண்டி காலனியில யாருமே இருக்கிறது இல்லை. ரெண்டு சைடுமே வந்து வீடுகள் இருக்கு, பல வருஷமா யாருமே யூஸ் பண்ணாம அந்த சுவரெல்லாம் வந்து உதிர்ந்து போய்கிட்டு அந்த ஏரியாலாம் வந்து யாருமே அங்கே வசிக்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கிற இந்த டிமோண்டி காலனியில் வந்து ஒன்று ரெண்டு வீடுகள் இப்போ புதுசாக வந்திருக்கு, பட் பல வருஷமாக யாருமே இங்கே இருந்ததே கிடையாது. இந்த டிமோண்டி காலனியில் ரொம்பவே வந்து ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் வந்தாலும் இந்த இடத்துல மட்டும் இன்னும் மரங்கள் வந்து பில்டிங் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி பில்டிங்குள்ளே மரம் வளர்ந்ததாக இருக்கட்டும், வீடுகள் எல்லாம் பூட்டப்பட்டு பல வருஷமாக பூட்டப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் உதிர்ந்து போயிட்டு இருக்கதா இருக்கட்டும், டிப்பிக்கலாக ஒரு ஹாண்டட் பிளேஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல் இருக்குமோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து டிமோண்டி காலனி சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. ஏன் சில மாதம் முன்னாடினு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பில்டிங்லாம் இடிச்சிட்டாங்க, இப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க சர்ச்சு. பட் அதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, ஏன்னா சர்ச்சு ரெனோவேட் பண்ணிருக்காங்களான்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து உதிர்ந்து போயிட்டு இருக்கிற இந்த பில்டிங் எல்லாம் வந்து இப்போ ஓனர்ஸாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் மெட்ராஸ் சர்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காங்கிரிகேஷன் தான் வந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்து ஓனர்ஸாக இருக்காங்க. அவர் டிமோண்டி காலனி டிமோண்டி இருந்துகிட்டு அவர் இறந்து போகிறப்ப அவரோட சொத்து எல்லாத்தையுமே வந்து சர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மனசு கொண்டவர். என்னோட வம்சாவளி, ஆனால் அவர் வம்சாவளி அழிஞ்சு போச்சுங்கிற ஒரு உண்மையும் இருக்கு. பட் எல்லாத்தையுமே வந்து சர்ச்சு எழுதி வச்சிருந்தாரு. சர்ச் வந்து பல வருஷமா இதை வந்து மாத்தணும்னு நினைச்சிருந்தாலும் இதில் இருக்கிற பேய் கதைகள் மட்டும் போறதே இல்லை. அந்த மூணு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து சர்ச் வந்து பல வருஷமா இங்கே பேய் கதையெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டு இந்த இடத்துல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுப்பா, தேவையில்லாம இங்கே வந்து பேய் கதையெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல போடுற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இருந்துகிட்டு ஒன்று பயந்து ஓடி போயிடுறாங்க, இல்லை ஏதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க, இல்லை மூணாவது அப்படியே மொத்தமாகவே காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஓரளவுக்கு மேலே சர்ச்சு வந்து இதில் செக்யூரிட்டிஸ் போடுறதை நிறுத்திட்டாங்க. இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நீங்கள் இந்தியாவிலே பேசிக்காக எங்கே போனீங்கனாலும் ரெண்டு அனிமலை கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒன்று மாடு இன்னொன்று நாய். பட் இந்த டிமோண்டி காலனி அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்ட்ரீட்டில் மட்டும் பெருசாக நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ எடுக்க போனப்போ அதை கவனிக்கல, பட் லேட்டர் பீரியடில் வாசிக்கிறப்ப தான் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், அந்த வீடியோலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் எதுவுமே கிடையாது. நாயே இல்லாத ஒரு ரோடு சென்னையில் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபிஷியாக தான் இருந்துச்சு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கிற ஒரே சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எரியான ஒரு சைலன்ஸ் இருக்கும். கிட்ட தான் மெயின் ரோட்லாம் போயிட்டு இருக்கு, பட் நைட்டாக அமைதி ரொம்ப தங்குறப்ப வந்து காகத்தோட சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், அதை தாண்டி எந்த சவுண்டும் கேட்காதுன்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவில் போன காலேஜ் பசங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனவங்களா இருக்கட்டும், இந்த ஏரியாவில் நைட்டு தனியாக வந்தவங்களா இருக்கட்டும், டிமோண்டி அப்படிங்கிற ஒரு வயசான ஒரு போர்ட்டுகீஸ் ஒரு ஆளை வந்து
ஒரு சேரில் வந்து ராக்கிங் சேர், இந்த மேலே கீழே ஆடுலாம் அந்த மாதிரி ஒரு சேரில் வந்து உட்காந்து ஆடிட்டு இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இருந்துக்கிட்டு இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப வந்து அந்த வயசான ஒரு வெள்ளக்காரர் இருந்துகிட்டு எங்களை துரத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்பிரமையாக இல்லை அந்த கதையை கேட்டுட்டு சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் இந்த மாதிரி கோஸ்ட் சைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்னால நம்பப்படுற ஒரு விஷயம் டிமாண்டி காலனியில் இருந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட நம்பிக்கையை பொறுத்த விஷயங்கள், பட் அதை தாண்டி சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் டிமாண்டி காலனியோட இன்றைக்கி நிலவரம். பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும்னா உண்மையிலே டிமாண்டின்னு முதல்ல ஒருத்தர் இருக்காருங்கிற இதெல்லாம் நான் போய் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி, உண்மையிலே டிமாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிறதுக்காக நான் டிமாண்டி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். டிமாண்டியோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜான் டிமாண்டி அப்படிங்கிறது. அவர் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பிஸ்னஸ் தேடி வந்த ஒரு பிஸ்னஸ் மேன், போர்ட்டுகீஸ் பிஸ்னஸ் மேன் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 200 வருஷத்துக்கு முன்னாடினு சொல்கிறப்ப நம்ம பிரிட்டிஷ் வந்து ஃபுல்லாக இந்தியாவை பிடிக்கல, பிஸ்னஸ்னால வந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டம். இப்படி வந்து ஜான் டிமாண்டி இருந்துக்கிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. இவர் வந்து தன்னோட காசு எல்லாத்தையுமே வந்து எதில் பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. அந்த பேங்கோட உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேங்க் வந்து அர்த் ARBUTHNOT, இதை நீங்கள் எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, அர்பட் நாட் பேங்க் அப்படின்னு வந்து நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ அர்பட் நாட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிமாண்டி வந்து வாங்குறாரு. இது வந்து மர்ச்சன்ஸுக்கு, அதாவது வணிகர்களுக்கு வந்து லோன் கொடுக்குற ஒரு பேங்க். இந்த அர்பட் நாட் பேங்க் அப்படிங்கிறது வந்து டிமாண்டி வாங்கி அர்பட் நாட் டிமாண்டி பேங்க் அப்படிங்கிற பெயர் மாற்றி இந்த பேங்க்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த பேங்க்ல வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய வணிகர்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாரு, வெளிநாட்டில் இருக்கிற வணிகர்களுக்கு கடன் கொடுக்குறாரு. இந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போகுது. காரணம், சென்னை வந்து ஒரு கடலோரத்தில் இருக்கிற ஒரு சிட்டி. இவர்கிட்ட வர காசு எல்லாத்தையுமே வந்து அவர் முழுக்க முழுக்க சேரிட்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய அவர் கம்பெனியில் வேலை பார்க்கணும் கிட்டத்தட்ட 30,000 பேர் வரைக்கும் அப்பவே பேங்க்ல வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த லொக்காலிட்டிஸை உருவாக்குறதா இருக்கட்டும், அதனால உருவாக்கப்பட்ட நிறைய லொக்காலிட்டிஸ் தான் இன்னைக்கு போட் கிளப், தேனாம்பேட்டை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காருங்கிறது ஆனல்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் எல்லாமே வந்து ரெக்கார்டடாக இருந்திருக்கு. இப்படி இருக்கிற டிமாண்டி வந்து லேட்டர் பீரியட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு வெள்ளக்காரங்க அவங்களையுமே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்கள திருமணம் பண்ணதுக்கப்புறம் வந்து சின்ன வயசில் அவங்க புதுசாக யங் மேரிட் கப்பலாக இருக்கிறப்ப வந்து இடையில ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, மன உளைச்சல் வந்து அதிகமாக ஏற்படுது, லைட்டாக பைத்தியம் மாதிரி ஆகுறாங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போகிற டிமாண்ட் இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கப்போ அவங்க ஒரு டைம் வந்து அப்படியே ரோட்ல வந்து இறங்கி வெளியே போயிட்டாங்களாம். அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளக்காரங்க அப்படியே வந்து இறங்கி ரோட்ல சென்னையில் வெளியே சுற்றி இருக்காங்க, மெட்ராஸில் சுற்றி இருக்காங்க. அப்படியே சுற்றினப்ப வந்து அவங்க தேடி போனப்போ வந்து கோவலம் கிட்ட அவங்க ஃபைனலி கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சோட ஹிஸ்ட்ரியில் வருது. ஸோ கோவலம் கிட்ட அவங்க கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து சில சர்ச் ஃபாதர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு இவங்களை வந்து பிடிச்சி டிமாண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி ஒப்படைச்சப்ப வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற சர்ச் ஃபாதர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நன்றி நீங்கள் எங்கே கிட்ட சொல்ல வேணா ஒரு சர்ச் நீங்கள் கட்டித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை எக்ஸ்பான்ஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு சர்ச்சும் கட்டியிருக்காரு. அவர் லேடி மவுண்ட் கேரமல் ஷ்ரைன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து கோவலத்தில் இவர் கட்டியும் கொடுத்துருக்காரு. இவர் மனைவி திருப்பி கிடச்ச சந்தோஷத்தில் சர்ச் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த சர்ச் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் சில்க் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்தியாவில் இருக்கிற அந்த ஹேண்ட்லூம்லாம் இருக்குல்ல அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் பூம் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்படி பூம் ஆகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த நல்ல வாழ்ந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வரைக்கும் நல்ல வாழ்ந்த மனுஷனோட சீரழிவு பேய் கதை எல்லாமே இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிமாண்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்தக்கப்புறம் சென்னையிலே வளர்க்குறாங்க. சென்னையில் வளர்த்துக்கப்புறம் பையனை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஜெர்மனிக்கு வந்து பையன் அனுப்புகிறாங்க. அந்த பையனோட பேர், இவங்களோட பேர் வந்து ஜான் டிமாண்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பையனுக்கு வந்து கிறிஸ்டோஃபர் டிமாண்டி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. வெளிநாட்டில் படிக்கவும் அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த பையனுக்கு வந்து ஒரு 22 வயசு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அம்மா வந்து மறுபடியும் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறாங்க. அதாவது அந்த பையனோட அம்மா டிமாண்டியோட மனைவி மனசுழஞ்சு போகிற டிமாண்டி இருந்துக்கிட்டு என்ன வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிடச்சிருச்சு ஆனால் மனைவி இப்படியே இருந்துட்டுருக்காங்கிற ஒரு சோகத்தில் வந்து ஒரு லெட்டர் எழுதி பையனுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு டெலகிராம் மாதிரினு வச்சுக்கோங்களேன். இதை அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வர ரிப்ளை வந்து இன்னொரு ஒரு பெரிய சோகமான நியூஸை கொண்டு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி வந்து பாஸ் ஆனதுக்கு ரொம்ப கண்டலன்சஸ், ஆனால் உங்கள் பையன் உங்கள் மனைவி வந்து பைத்தியம் பிடிச்சதுக்கு ரொம்ப கண்டலன்சஸ் பட் உங்கள் பையன் வந்து அங்கே வர முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு மரணம் நடந்துருச்சு, உங்கள் பையன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மனைவிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடுச்சு, பையன் வந்து இறந்து போயிட்டாங்க. டிமாண்டி வந்து சென்னையோட பாதி சொத்து டிமாண்டி உருவாக்குனது அவர் உருவாக்குனதே அவர் தான் சொல்கிறாங்க. பட் இப்படி வந்து ஒரு பர்சனல் லைஃப் ட்ராஜடிங்கிறது உருவாகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனைவி இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ வந்து இடையில கல்கட்டாவுக்கு வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெகுவாக ஊரில் இருக்கிற மக்கள் பேசிகிட்டு இருக்க விஷயம். இது வந்து ஒரிஜினல் நான் வாசித்ததில் இது எதுவுமே வரல, பட் இது வந்து ஊரில் மக்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது படத்தோட வருஷனில் கூட காமிச்சிருப்பாங்க. இவர் கல்கத்தாவுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்கிறப்போ அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத அவங்களோட மனைவியை வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாரோ வந்து ஃபிசிக்கலாக வந்து கற்பழிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்காங்க வயசான ஒரு காலகட்டத்தில்.
இதில் வந்து டிமாண்டி இருந்துக்கிட்டு யார் இதை பண்ணாங்க யார் இதை பண்ணாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மனைவிக்கு புத்தி சுவாதீனம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் மொத்த சொத்து எல்லாத்தையுமே வந்து சர்ச்சோட பேருக்கே எழுதி வச்சிடுறாரு. எழுதி வச்சுட்டு இந்த ஊர் வேணாம் ஒன்று வேணாம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மர்மமான முறையில் அவரும் அவரோட மனைவியும் அந்த மொத்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த குடும்பம் வந்து இறந்து போகுது. இது எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியலை, பட் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கேஸ் வெடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சில கதைகளில் சொல்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இவங்களை வந்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மையான வெர்ஷன் தெரியல, பட் இவங்க வந்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்கிறது நிறைய பேர் இந்த ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேசுறதுல சொல்ற ஒரு கதை. இதில் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் சென்னையவே உருவாக்குன ஒரு மனுஷனோட குடும்பத்துக்கு வந்து அவரோட மனைவிக்கே வந்து இங்கே இருக்கிறவங்க யாராவது எதாவது பண்ணிட்டாங்களா என்னது அப்படின்னு வந்து இன்றைக்கு வரைக்கும் தெரியல. பட் இது வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இறந்தும் போயிருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவுக்குள்ள ஆனால் யார் வந்தாலுமே இருந்துக்கிட்டு எஸ்பெஷலி நம்ம ஊர் ஆட்கள் யார் வந்தாலுமே இருந்துக்கிட்டு அவங்கள வந்து இந்த டிமாண்டி அப்படிங்கிற ஒருத்தரோட சாயலில் ஏதாவது ஒரு ஆவியை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து ஒரு வயசான ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு வெளிநாட்டு பொம்பளையை பார்த்துருக்கோம் வெள்ளக்கார பொம்பளையை பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த கதைகள் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ச் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு இருந்தாலும் நிறைய மக்கள்கிட்ட இந்த டிமாண்டியோட கதை சொல்லப்பட இந்த கதை வந்து வலு பிடிச்சு ஒரு மாதிரி வந்து ஒரு லோக்கல் ஃபோக்லோரா கிட்டத்தட்ட 200 வருஷமாவே சென்னையில் சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. டிமாண்டி தன்னோட எல்லா சொத்தையுமே வந்து சர்ச்சுக்கு எழுதி வச்சிட்டாரு. சர்ச் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து இது கெட்ட பேர் இந்த ஏரியா இவ்வளோ நல்ல வாழ்ந்த ஒரு மனுஷன் சொசைட்டிக்கு எழுதி கொடுத்த மனுஷனுக்கு வந்து ஒரு பேய் கதையாக இருக்கணுமான் சொல்லி நிறைய மெஷர்ஸ் எடுத்து இந்த இடத்த வந்து மாற்றணும்னு நினச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இடையில ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கூட வந்து 1948 வந்து ஒரு கம்பெனிக்கு கூட வந்து நீங்கள் உங்களோட குவார்ட்டர்ஸ் இங்கே வச்சுக்கோங்க உங்களோட ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் தங்க வச்சிருக்காங்க. பட் யாருமே இங்கே நிலச்சது கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஸ்பூக்கியாக ஏதாவது பார்க்குறாங்க ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் டிமாண்டியோட கதை. இப்படி இருக்கிற டிமாண்டி இது வந்து லேட்டர் பீரியடில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. பட் நடுவில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங் ஆயிடுச்சு, யாருமே பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிரான இல்லை சட்டத்துக்கு புறம்பான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய உள்ளுக்குள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு விபச்சாரமாக இருக்கட்டும் இல்லை வந்து சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏரியாவை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதே நேரத்தில் தான் படம் ஒன்று வருது டிமாண்டி காலனின்னு அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது இந்த இமேஜை. ஒரு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுனால இந்த ஏரியா எவ்வளோ ஹார்ட் ஆஃப் த சிட்டினா ஒரு கிரவுண்டு வந்து அவ்வளோ காஸ்ட்லியான கோடிக்கணக்கில் போகுன்னு சொல்கிறாங்க. ஒரு கிரவுண்டுமே வந்து கோடிக்கணக்கில் போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆழ்வார்பேட்டையில் சென்டரில் இருக்கிற ஒரு இடம் சென்னையோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாட்ஸ்பாட்டு. ஸோ இப்படி இருக்கிற இடத்த வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க டெமாலிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த காம்பவுண்ட் வால் மட்டும்தான் இருக்கே தவிர இதை எப்படியாவது கமர்ஷியலாக மாற்றணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்கிற எல்லா பில்டிங்கும் இடிச்சிட்டாங்க. நான் டிமாண்டி காலனிக்கு பர்சனலாக போயிருந்தேன், அந்த இடத்த நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ டிமாண்டி காலனிக்கு வந்தாச்சு, டிமாண்டி காலனியில் தான் நின்றுட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்கையும் இடிச்சிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங்காக மாறிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக போயிட்டுருக்குல்ல. இது வந்து சர்ச்சோட இடம். டிமாண்டிக்கு அப்புறம் வந்து இந்த இடம் வந்து சர்ச் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. சர்ச் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இப்போது பார்க்கிங்காக மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே எதுவுமே வந்து இப்போ இதைக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை. நான் ஒரு செகண்ட் இந்த கல் மேலே ஏறி காமிக்கிறேனே அந்த பில்டிங்லாம் இருந்த இடத்த. ஆக்சுவலாக இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இந்த ரோடு ஃபுல் ஸ்ட்ரெச் எங்கே இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சே வந்து டிமாண்டியோட இடமா இருந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு பில்டிங்கும் இப்போ கிடையாது. மேலே ஏறி பார்த்தோன்னா இப்போ வந்து சும்மா கார் பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ காம்பவுண்ட் வால் இங்கே இருக்குது, கார் பார்க்கிங் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்க வேண்டிய டிமாண்டி காலனி த சோ கால்டு சென்னையோட பயங்கரமான இடம் காணாமல் போய்விட்டது. எப்படி இருந்துச்சு டிமாண்டி காலனி? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. இது சிட்டியோட சென்டரில் இருக்குன்னு சொன்னால் சத்தியமாக நம்பவே முடியாது. ஃபுல்லாக வந்து பச்சை பசேர்னு மரங்கள் இன்னமுமே இருந்துட்டுருக்கு. இடிச்சதுக்கு அப்புறமே வந்து மரங்கள் இன்னும் இருந்துட்டுருக்கு. ஒரே ஒரு காகம் மட்டும் நான் வீடியோ எடுக்கிறப்ப கூட பறந்து போச்சு. அந்த காக்காவை தவிர ஒன்றும் பெருசாக அனிமல்ஸ் பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல, விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். நான் அதை பார்த்து இந்த வீடியோ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை வாசித்தேன். இந்த மாதிரி நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுவும் அந்த ஏரியாக்குள்ளே போகாதுங்கிறத வாசித்தேன். அண்ட் நான் போனது வந்து ஒரு ஈவினிங் நேரத்தில் தான் போனேன், நைட்டு போகல. நைட்டு போகிற அளவுக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, அதனால தான் நான் பெருசாக போகலை. பட் இருந்தாலும் இந்த டிமாண்டி காலனி அப்படிங்கிறோட கதை இதுதான். நீங்கள் இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்ப உண்மையிலே டிமாண்டின்னு ஒருத்தர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேனோராமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா மிகப்பெரிய தைரியசாலியாக இருந்தாங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் சென்னைக்கு வரப்போ இல்லை சென்னையில் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கே போய் பார்ப்பீங்களா மாட்டிங்களாங்கிறது சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் பார்த்தேன், ஆனால் அவங்க எல்லாருமே மதியானம் தான் ஈவினிங் தான் வருவேன் அப்படின்ட்டாங்க, நைட்டு வரமாட்டேன்ட்டாங்க. நானும் தனியாக நைட்டு போகிற அளவுக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு டிமாண்டியெல்லாம் கேட்டதுக்கப்புறம். பட் இதுதான் டிமாண்டி காலனி சென்னையில் இருக்கிற த மோஸ்ட் பயமுறுத்துகிற இடம்னு சொல்லப்பட்டுட்டு இருந்த ஒரு இடம். இன்றைக்கி வந்து அது இடிக்கப்பட்ட ஒரு இடத்தோட கதை. பேரை மாற்றியாச்சு, ஊரை மாற்றியாச்சு, பட் 200 வருஷமாக டிமாண்டி அப்படிங்கிறவர் சென்னைக்கு பண்ண நல்லதை மட்டும் மறந்துட வேணாம். அவர் உருவாக்குன இடத்துல தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறது ஜான் டிமாண்டி அவங்களுக்கு தான். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.